வணக்கம். பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ஹாஸ்பிட்டாலிட்டி குவஸ்ட் உமர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்வது என்று இன்று பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்களை கொடுத்துள்ளோம், செய்முறைகளையும் கொடுத்துள்ளோம். இப்பொழுது பொருட்களை பார்த்து பின் செய்யலாம். முதலில் தேவையான பொருட்கள் மேஜையில் வைக்கப்பட்டுள்ளது. கோழி எலும்புடன் 1/2 கிலோ, தயிர் 1 கப், ஊற வைத்த ஜீரக சம்பா அரிசி 1 கப், 250 கிராம், கோழி 1/2 கிலோ, வெங்காயம் 2 நறுக்கியது, தக்காளி 3 நறுக்கியது, இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சப்பழம், பட்டை, ஏலக்காய், கொத்தமல்லி இலை, புதினா இலை, மிளகாய்த்தூள், உப்பு, பிரியாணி செய்வதற்கு எண்ணெய். இவை பிரியாணி செய்வதற்கு உண்டான பொருட்கள். நல்ல தயிர், புளிக்காத தயிர் 1 கப். வாருங்கள், பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்வது என்று பார்ப்போம். முதலில் நன்கு பெரிய ப்ரெஷர் குக்கரில் எண்ணெயை ஊற்றி சூடாக்கவும். பட்டை ஏலக்காய் சேர்க்கவும். பட்டை ஏலக்காய் எண்ணெயில் பொரிந்தவுடன் தயாராக வைத்துள்ள இஞ்சி பூண்டு விழுதை அதில் சேர்க்கவும். இஞ்சி பூண்டு விழுது போடும்போது அடுப்பு மிதமான சூட்டில் இருக்க வேண்டும். இல்லையென்றால் இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயில் தீந்துவிடும். 1 கரண்டி கொண்டு இஞ்சி பூண்டு விழுது நன்றாக எண்ணெயில் வேக வேண்டும். இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயில் நன்றாக வணங்கினால் அந்த பச்சை வாடை போகும். பிறகு நறுக்கி வைத்துள்ள வெங்காயத்தை இதில் சேர்க்கலாம். இப்பொழுது அடுப்பின் தீயை சற்று கூட்டிக்கொள்ளலாம். வெங்காயம் நன்றாக வணங்க வேண்டும். வெங்காயம் இப்பொழுது நன்றாக வணங்கிவிட்டது. இப்பொழுது வெட்டி வைத்துள்ள சிக்கனை அதில் சேர்க்கலாம். இந்த முறையில் சிக்கனை சேர்க்கும் பொழுது சிக்கனின் வெளிப்புறம் வெந்து இதன் சாறுகள் உள்ளே இருக்கும். நன்றாக இந்த சிக்கன் கலவையை வெங்காயம் இஞ்சி பூண்டு மசாலாவோடு கலக்கவும். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இந்த சிக்கனின் மேல்புறம் நன்றாக வெந்துள்ளது. இதில் புதினா சேர்க்கவும். கொத்தமல்லி சேர்க்கவும். சிறிது இந்த கலவையை
கரண்டியால் கிளறி கொள்ளவும். அடுப்பு மிதமான சூட்டில் இருக்க வேண்டும். இப்பொழுது மிளகுத்தூள் 2 மேசை கரண்டி சேர்த்துள்ளேன். மிளகுத்தூள் சேர்த்ததும் நன்றாக சிக்கன் கலவையில் கலக்க வேண்டும். மறந்துவிடாதீர்கள், அடுப்பு மிதமான சூட்டில் இருக்கட்டும். இப்பொழுது உப்பு சேர்க்கலாம். கலவை நன்றாக கரண்டியால் கிண்டவும். சிறிது தயிர் சேர்க்கவும். தயிர் சேர்ப்பதால் கோழி நன்றாக வெந்து மிருதுவாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்பொழுது கலவை நன்றாக கொதிக்கிறது. இந்த வேளையில் நறுக்கி வைத்துள்ள தக்காளியை சேர்க்கவும். பாய் வீட்டு பிரியாணியை பொறுத்த மட்டில் மசாலா பொருட்கள் மிகவும் குறைவு. அதுதான் இதன் மனத்திற்கு காரணம். வெறும் கொத்தமல்லி, புதினா, மிளகாய்த்தூள் மட்டுமே சேர்த்துள்ளோம். இப்பொழுது தக்காளி நன்றாக மசிந்து கோழி குழம்போடு நன்றாக கலந்துள்ளது. இந்த வேளையில் கழுவி ஊற வைத்துள்ள ஜீரக சம்பா அரிசியை அதனுடன் சேர்க்க வேண்டும். ஏற்கனவே தக்காளி தயிர் இருப்பதால் நீரின் அளவு அதற்கு ஏற்றாற்போல் சேர்த்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் சாதம் குலைந்துவிடும். அரிசி பழையதாக இருப்பின் 1:2 என்ற கணக்கில் நீர் சேர்க்கலாம். அரிசி சற்று புதியதாக இருந்தால் 1:1 என்ற கணக்கில் நீர் சேர்க்கலாம். தயிரும் தக்காளியும் ஏற்கனவே இருப்பதால் 1 பங்கு நீர் மட்டும் நான் சேர்க்கிறேன். இப்பொழுது இந்த கலவை நன்றாக கரண்டியில் கலக்கப்பட வேண்டும். அதிகம் கிண்டக்கூடாது. அதிகம் கிண்டினால் அரிசி உடைந்து போக வாய்ப்பு உண்டு. இப்பொழுது 1 பங்கு நீர் இதனுடன் சேர்த்தாயிற்று. இப்பொழுது மெதுவாக கலக்கி உப்பு சரிபார்த்து குக்கரை மூடியை மூடிவிடலாம். குக்கரில் பிரியாணி செய்யும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யலாம். இப்பொழுது பிரியாணி தயார். வாருங்கள், நன்றாக மனம் வீசுகிறது.
இப்பொழுது தண்ணியின் அளவு சரியாக இருப்பதால் சாதம் உடையாமல் கறியும் நன்றாக வெந்து இருக்கிறது. இது உங்கள் தட்டில் பரிமாறப்படுகிறது. வாருங்கள், சுவையான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ருசிக்கலாம். நன்றி. மேலும் இது போன்ற சுவையான காணொளிகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். ஹாஸ்பிட்டாலிட்டி குவெஸ்ட் உமர். வீட்டில் சமையல் செய்து உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். மிக்க நன்றி. இதுபோல் சுவையான உணவுகளை எங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் கண்டு மகிழுங்கள். நன்றி.